அம்மா, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வேற யாரும் உதாரணம் இல்ல, நான் தான்மா. அம்மா, உங்க பேரன் செந்தில் என் கடையில தான்மா வேலை பார்த்தான். அந்த தம்பியோட கெட்ட நேரமோ ஏன் கெட்ட நேரமோ தெரியலம்மா. நான் கொடுத்து வச்சிருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை காணும். நானும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவசரப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அந்த பணத்தை எடுத்தது வேற பையன். இத உங்ககிட்ட எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்திருக்கம்மா. அம்மா, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் வர்றேம்மா. இப்ப என்ன பாட்டி சொல்றீங்க? இந்த பணம் எங்க அம்மா எனக்கு கொடுத்த பணம் இப்போது நம்புறீங்களா? அம்மா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க எப்படி செந்தில வளர்த்திருக்கீங்களோ நானும் அதே மாதிரி தான் என் பொண்ணை வளர்த்திருக்கேன். அதனால அவங்களை சந்தேகப்படுறது நம்மள நாமளே சந்தேகப்படுற மாதிரிமா? அம்மா, ஊர் 1000 சொல்லுமா, ஆனா நம்ம பசங்களை விட்டு கொடுக்காம நாம தானே நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கற மாதிரி நாமளே நடந்துக்கலாமாமா? நீங்க பாட்டுக்கு எங்களை தள்ளி வச்சிட்டீங்க, ஆனா வெளியில என்ன பேசிக்குவாங்க? மங்கள அம்மா பேர மேல திருட்டு பழி விழுந்துருச்சிருந்தானே, அது உங்களுக்கு தானே அசிங்கம். இவ்வளவு சொல்லியும் தப்பா நினைச்சிட்டு வருத்தப்படாதன்னு சொல்லி உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரலையம்மா. ஆனாலும் உங்க வயசுக்கு இந்த வரட்டு கவரும் அழகில்லம்மா. நிர்மலா, வா போலாம். என்னப்பா, வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியும் வந்திருக்காளேன்னு பாக்குறீங்களா? இப்ப நான் உங்களுக்கு பொண்ணா வரல, செந்தில் மாமாவோட பொண்டாட்டியா வந்திருக்கேன். என்ன விஷயம்? இந்தாங்க உங்க 1 லட்சம் ரூபாய். இந்த பணத்தை வச்சு அம்மா அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பிடுங்க. புடிங்க, புடிங்கப்பா. இனிமே அம்மாவை அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், புரியுதா? என்ன அதட்ற? அப்பாவை நடந்துகிட்டா அன்பா பேசுவா, மூணாவது மனுஷன் மாதிரி நடந்துகிட்டா இப்படிதான் பேசுவா. அந்த அனாத பையன் கூட ஓடி போனால, அப்ப வரல அப்பாவோட நினைப்பு, இப்ப மாத்திரம் எப்படி அப்பாவை நடந்துக்கிறது? அந்த ஒரு காரணத்தை சொல்லியே காலத்தை ஓட்டாதீங்க, முடிஞ்சா எங்களை ஏத்துக்கங்க, இல்லையா விட்டுடுங்க. எங்க வாழ்க்கை பாத்துக்க எங்களுக்கு தெரியும். தெரியுமே, உங்க வாழ்க்கை நீங்க பாத்துக்கிற லட்சணம் கேள்விப்படுறதெல்லாம் கேலி கூத்தா இருக்க. உங்களுக்கு அப்படிதான்ப்ப தெரியும். ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, வக்கர புத்திய வச்சுக்கிட்டு வசதியா வாழ்றத விட இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ்றவங்க தான் கொடுத்து வச்சவங்க. ரெண்டு பக்கமும் ஆதரவே இல்லாம அந்தரத்துல நிக்கும் போதே இவ்வளவு திமுறா. நிஜந்தா, எனக்கு பிறந்த வீட்லயும் உதவி இல்ல, புகுந்த வீட்லயும் அனுசரணை இல்ல, இருந்தாலும் நாங்க வாழ்றோம் இல்ல, தகச்சு போய் நடு ரோட்ல நிக்கலையே. இத நாங்க சங்கடமா எடுத்துக்கல, சவாலா தான் எடுத்துக்கிறோம். எங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம உங்க முன்னாடி தலை நிமிந்து வாழ்ந்து காட்டுவோம். அத நீங்க பார்க்க தான் போறீங்க. அம்மா வரேன். வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுக்கு நீங்க வருவீங்க, இது சத்தியமா நடக்கும். வரேன்.
பாத்துக்கோங்க. செந்தில் வாங்க. நடந்ததெல்லாம் அம்மா சொன்னாங்க. எங்க அண்ணே, நீங்களாவது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம்ல? போலீஸ் வந்த பதட்டத்துல எனக்கு எதுவுமே தோணல. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்னோட கஸ்டமர். நான் வந்திருந்த செந்தில பத்தி பேசி கையோட கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. எல்லாமே ஸ்மூத்தா போயிருந்திருக்கும். விட்டுறா, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படி விட முடியும்? உன்னால எல்லாமே ஈஸியா எடுத்துக்க முடியும். வர்றதெல்லாம் சகிச்சுட்டு போறதுங்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அண்ணே, இந்த வாட்டர் சப்ளை வேலையெல்லாம் வேண்டான்னு நானும் சக்தி அன்னைக்கே சொன்னோம். கேட்டாரா? இப்ப பாருங்க, ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இவரோட முதலாளி வந்திருந்தாரு. பணத்தை எடுத்தது வேற ஆளுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு. வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு. அதையும் கேள்விப்பட்டேன். இவரும் அவரை மன்னிச்சு நாளைக்கே வேலைக்கு வரேன்னு சொல்லிருப்பாரு. கூப்பிட்டாரு, வரலன்னு சொல்லிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் தலைமுழுகிட்டு காலையில ரெடியாயிரு. நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்கடா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசா கார்மெண்ட் ஃபேக்டரி ஒன்னு ஓபன் பண்ணிருக்கான். அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸ்டோர் கீப்பர் வேலை ஒண்ணு இருக்கு. உங்க அண்ணனை அழைச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கான். நாளைக்கு போறோம், ஜாயின் பண்றோம். சரியா? இல்லடா. செந்தில், பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறேன். வேலைக்கு சேர்த்து விட்டாலும் ஏன் வேண்டாங்கிற? நீ என்ன வேலைக்கு செத்து விடுறது பாட்டிக்கு தெரிஞ்சா உன் மேல கோபப்படுவாங்க. எதுக்கு பிரச்சனை? செந்தில், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய சான்ஸே இல்ல. போதுமா, தேவையில்லாதத போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு என் கூட வர்ற. அண்ணி, இவரை சம்மதிக்க வைக்கிறது உங்க பொறுப்பு. இவர் முடியாதுன்னு சொன்னா நான் இங்க அவுட் ஹவுஸ் வர்றது இதான் கடைசி நாளா இருக்கும். ஏ முத்து, முத்து இல்லடா. என்னங்க, கார்மெண்ட் கம்பெனில ஸ்டோர் கீப்பர் வேலைங்கிறது கௌரவமான வேலைதான். நீங்க இதை பத்தி யோசிக்காம நாளைக்கு போய் ஜாயின் பண்ணுங்க. நாம அடுத்த மாசத்துல இருந்து பாட்டியோட கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்ட ஆரம்பிக்கணும். சர்டிபிகேட் தேவைப்படாத வேலை. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணோம்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். என்னங்க, அவரை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நன்றிக்காகவாவது முத்து சொல்றத கேட்போங்க பிளீஸ். சரிங்க, நாளைக்கே போறேன். ஓகே, கண்டிப்பா கால் பண்றேன் சார். வச்சிட்டுமா சார்? ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. வா முத்து. குட் மார்னிங் மிஸ் சார். என்ன முத்து, உள்ள வர வேண்டியதானே? எதுக்கு பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு? வெளியில வந்தாதானே நீ என் ஃப்ரெண்டு. இங்க வேலை நடக்கிற இடத்துல நீ எம்டி தான், நான் அப்படிதான் பாப்பேன். ப்ரொசீஜருக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுடா. ஓகே, இவரு அவங்க அண்ணனா? ஆமா, இவர் பேர் செந்தில். இவருக்காக தான் வேலை கேட்டிருந்தேன். ஹலோ சார், ஐ அம் விஸ்வா. ஐ அம் செந்தில். ப்ளீஸ் சிட் டவுன். இல்ல பரவாயில்ல சார். சார் தயங்காதீங்க, உட்காருங்க. நீங்களும் எனக்கு அண்ணன் மாதிரி தான். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. உனக்கு வேற தனியா சொல்ல மாட்டா, உட்கார்றா. முத்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஏன் சார், படிச்ச படிப்பை பயன்படுத்த முடியலன்றதுக்காக தண்ணி கேன் சப்ளை பண்ற அளவுக்கு இறங்கணுமா என்ன? இல்ல சார், அது ஏதோ வேலையில சேரணும்னு நெருக்கடி, அதான் வேற வழி இல்லாம ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, போனது போகட்டும். இங்க உங்களுக்கு வேலை ரெடியா இருக்கு.
குடல் இருக்கிற எக்ஸ்போர்ட்ஸ் பீஸை செக் பண்ணனும். அதுல இருந்து சாம்பிள்ஸ் கொண்டு வந்து இங்க வைக்கணும். டைத்துக்கு ஆளுங்களை வச்சு லோட் ஏத்தி விடணும். அவ்வளவுதான். சரிங்க சார். நாலு நாள்ல தொழில் பழகிடும். அதுக்கப்புறம் நீங்க பொறுப்பா வேலையை பார்க்க வேண்டியதுதான். சார் கொடுத்து விலை என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுவோம் சார். ஓகே சார். சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? உங்க விருப்பம் சார். மாசம் 6000 ரூபாய் வாங்கிக்கோங்க. ஒரு 5-6 மாசம் கழிச்சு டேர்னோவர் பார்த்துட்டு உங்க பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தரேன். ஓகே சார். அப்புறம் என்ன, இன்னையில இருந்தே வேலைக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் எதுக்கு சார், முத்து சொன்னதுக்காக நான் மரியாதை செஞ்சேன், அவ்வளவுதான். அப்போ நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். டே நீ வேறடா. சரிடா, வந்த வேலை இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. உன்னை இதுக்கு மேல நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் கிளம்புறேன். சரியா சார்? நீங்க வேணா முத்து வழி அனுப்பிச்சுட்டு வாங்க. நான் அதுக்கப்புறம் குடனும் காட்டிட்டு மத்த ஸ்டாஃபுங்களையும் அப்படியே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரிங்க. யா பாய் டா. சி யூ முத்து. உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவரா இருக்காரு. என்னோட மனநிலைக்கு செட்டார் இடத்துல தான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. இங்க பாரு, உனக்கு எந்த மாதிரி ஒர்க் சரியா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கஷ்டப்படாம நிம்மதியா வேலை பார்க்கலாம். சரியா, எனக்கு செட்டில் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே நம்ம பாத்துக்கோ. பாய் பாய். மாமா, மணி 5 ஆக போது, கண்டிப்பா வந்துருவாள்ல? அவ்வளவு ஈஸியா வந்துட மாட்டாள்ல, அவளுக்கு நாம யாரு என்னன்ற பயம் இருக்கும். அப்புறம் மாமா, நான் அந்த மைத்திலி ஒரு தடவை பாத்திருக்கேன். என்ன பார்த்தானே அவ அடையாளம் கண்டுபிடிச்சிடுவா. அப்புறம் வந்தபடியே அவ போயிடுவா. நான் ஆட்டோல போய் உட்காந்துக்கிறேன். சரி, ஆட்டோல போய் உட்காரு. சொல்லுங்க மேடம். என்ன பூபதி சார், எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன அதே இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீங்க எப்ப வருவீங்க? வரேன். கையில எவிடன்ஸ் இருக்கா? அதெல்லாம் இருக்குது மேடம். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? என் பா சிந்திராஸ், உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எனக்கு கட்டம் கட்ட முடியாதுப்பா. எப்படி எப்படி எப்படி, மரி குழந்தை கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் ஓங்கிட்டு இருக்கா? அந்த எவிடன்ஸ் எல்லாம் புதைச்சி எல்லாம் தண்ணியும் ஊத்து, எனக்கு வேண்டாம். ஓகேவா மேடம்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். தோப்பார், உங்ககிட்ட இருக்கிற சாட்சிய வச்சு செத்து போன மரி குழந்தைக்கு உயிரை கொடுக்க முடியும்னு சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். என்ன சைலண்ட் ஆயிட்ட? இனிமே எனக்கு போன் பண்ண சைபர் கிரைம்ல போட்டு கொடுத்துருவேன். பி கேர்ஃபுல். ஹலோ ஹலோ. என்ன அர்த்தம் மரிக்குழந்தை உயிரோட இருக்கான்னு தானே அர்த்தம்?
இருக்கல மாமா. அண்ணா அது மைத்திலி கிட்ட இருந்து தெளிவா கேட்க முடியாம போயிடுச்சு. புடுகமா தானே பேசிருக்கா. இதாகில இவ போனா என்ன? வேற வழியில நம்ம முயற்சி பண்ணி பாப்போம். எப்படி மாமா? அந்த மரிக்குழந்தை பத்தி தெரிஞ்சவங்க வேற யார் இருக்காங்க? இருக்கறாங்கல. நம்ம ஜீவாவுக்கு எதிராக வாதாடுறாருல கவர்மெண்ட் வக்கீல், அவரோட போன் நம்பரை வாங்குவோம். அவர் மூலமா மரிக்குழந்தையோட திட்டத்தை எல்லாம் கண்டுபிடிப்போம். மாமா அதெல்லாம் முடியுமா? மரிக்குழந்தை பத்தி அவர்கிட்ட விசாரிக்கிறோம் தெரிஞ்சிருச்சுனா அவருக்கு ஜீவ மேல இன்னும் கோவம் வந்துராதா? அதெல்லாம் நடக்காதகில, நம்ம பக்குவமா பேசிக்கலாம். இப்ப நம்ம அவரோட செல் நம்பரை கண்டுபிடிக்கணும். வண்டியில ஏறு.